இது வரைக்கும் ராம்டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே பெல் சிம்பிள் ஒன்று கிளிக் ஆகும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம எப்போலாம் வீடியோ போடுறோமோ அப்போலாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ராம்டெக் தமிழ், நான் உங்கள் ராமகிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹவு டு ஸ்டார்ட் ஏ யூடியூப் சேனல் அப்படிதான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எப்படி நம்ம வந்து யூடியூப் சேனல் புதுசாக தொடங்குவது எப்படி அப்படிங்கிறதுனால அந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம். ஃபுல்லாக வந்து நம்மளுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் 2020 நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணுறது, என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் கொண்டுருக்காங்க, நம்ம எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி வீடியோ சப்போர்ட் பண்ணணும், அதுக்கு வந்து நம்ம எப்படி அதிக சப்ஸ்கிரைபர் கொண்டாடணும், எல்லாமே எல்லாருமே சொல்கிறேன். முதலாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எதுக்காக நீங்கள் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறீங்க, யாருக்காக நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, யார் சொல்லி நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு சொல்லணும். நீங்கள் ஒரு புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கண்டென்ட் இருக்குது அப்படின்னா அதை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக முழுக்க முழுக்க அதை பற்றி தெரியணும். தெரிஞ்சால் மட்டுமே தான் அந்த வீடியோக்கு நம்ம ஒரு சேனல் பேர் வைக்கிறோம் அப்படின்னா அழகான நம்ம சேனல் நேம் வந்து கிரியேட் பண்ணி வைக்கிறோம். சேனல் நேம், சேனல் நேம் வந்து யாருமே வந்து இதுக்கு முன்னாடி அந்த வச்சிருக்காதது வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரே மாதிரியான யூடியூப் சேனல் நேம் வச்சுனீங்க அப்படின்னா நிறைய அதே மாதிரி இருக்கிறதுனால பார்க்குறதுக்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கோ பின்னாடி சரி ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கண்டென்ட்ஸ் ஒரு சமையல் குறிப்பாக கூட இருக்கட்டும், அப்புறம் விவசாயத்தை பற்றி போடுறீங்க, டெக்னாலஜி பற்றி போடுறீங்க, அப்படி இல்லைன்னா பெரிய பிளாக் ஸ்டூட்ஸ் அது மாதிரி ஏதாவது பண்ணுறீங்க, மறுபடியும் டான்ஸ் எல்லாமே எல்லா வகையான உங்களுக்கு தெரிஞ்ச டேலண்ட் அப்படி என்னென்ன இருக்கோ அதை பற்றி எல்லாமே யூடியூப் வீடியோஸ் போடலாம், நீங்கள் சேனல் ஆரம்பிக்கலாம். இப்போ அதிகமாக வந்து எல்லாருமே வந்து யூடியூப் சேனல்ஸ் வந்து எக்கச்சக்கமான பேர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு ரூல்ஸ் நிறைய இருக்குது, ஏற்கனவே பழைய ரூல்ஸ் இருக்குது, புது ரூல்ஸ் இருக்குது. இது சைல்டு வந்து இப்போ இந்த யூடியூப் சேனல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக வெளியிட்டிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, புதுசாக நம்ம சைல்டுஸுக்கு வந்து எந்த ஒரு பதிப்பு இல்லாமல் நம்ம வீடியோ போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கிட்ஸுக்கு நீங்கள் சேனல் கதை சொல்கிற சேனலாக இருந்தால் கூட நம்ம அடல்ட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து போடக்கூடாது. போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய சேனல் டெர்மினேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, மறுபடியும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, முதலாவதாக விஷயம் என்ன பண்ணி அப்படின்னா 1000 சப்ஸ்கிரைபர் 12 மந்த்துக்கு உள்ளே நாம் வந்து இது பண்ணணும் அப்படின்னா, 12 மந்த்துக்குள்ளே நம்ம வீடியோ போடணும் அப்படின்னா ஃபுல்லாக 1 இயர் அதுக்குள்ளே நம்ம வந்து வீடியோஸ் வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும், அப்லோட் பண்ணணும். 1000 சப்ஸ்கிரைபர் வந்து கண்டிப்பாக நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் வந்து 12 மந்த்ஸ்க்குள்ளே வரலாம். நீங்கள் உங்கள் டேலண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்கள் வீடியோ வேறாச்சு அப்படின்னா 1 மந்த்துக்குள்ளே கூட ஆகலாம், 2 மந்த்து 3 மந்த் 4 மந்த்து கூட நீங்கள் இந்த 1000 சப்ஸ்கிரைபர் அடைஞ்சிடலாம். அதுக்கப்புறம் நல்ல கண்டென்ட்லாம் ஒரு வீடியோ நீங்கள் போட்டிங்கன்னா கூட போதும், அந்த வீடியோ வந்து நம்ம ரொம்ப வேற லெவலாக வந்து ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம 1-3 மந்த்ஸ் கூட நமக்குள்ள அந்த 1000 சப்ஸ்கிரைபர் வந்து ஏறிக்கலாம். அப்புறம் செகண்ட் திங் என்ன வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 4000 hours வந்து நமக்கு வந்து நம்மளுடைய வீடியோ வந்து வாட்ச் பண்ணியிருக்கணும், நம்மளுடைய சேனல் வீடியோஸ் வந்து வாட்ச் பண்ணியிருக்கணும். அதுவும் இந்த 12 மந்த்ஸுக்குள்ளே இடையே கிடப்பட்ட காலங்களிலே வந்து அப்படி அப்போதான் வந்து நம்மளுடைய எல்லாமே ஆட்ஸ் எல்லாமே அனைபலாகும். அடுத்தடுத்த உங்களுக்கு வந்து டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட கீழே கிடக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம உங்களுக்கு ஒரு புதுசாக வந்து புரியல, இந்த மாதிரி வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா கூட நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே கொடுக்குறேன் எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீ கமெண்ட் பாக்ஸ்லையும் கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன புரியலையோ அதை பற்றி நான் வந்து டெஃபினிஷன் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சு எங்கே நீங்கள் எதனால் நீங்கள் உங்களுக்கு ஒரு விஷயம் நீங்கள் யூடியூப் சேனலில் போடுறீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக போடுறது பெட்டர். எல்லாமே வந்து தம்பனியில் எடிட் பண்ணணும், தம்பனியில் எடிட் பண்ணுறது எல்லாமே வந்து ஓனாக க்ரியேட் பண்ணுங்கள். மொபைல் நம்ம மேக்ஸிமம் வந்து நான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறதுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து மொபைலே தான் நான் எடிட் பண்ணுறேன். நம்ம சிஸ்டம் வேணும், அது வேணும், இது வேணும் அப்படின்ட்டுலாம் கிடையாது. நம்ம மொபைல் மூலியமாகவே எல்லா வீடியோக்குமே எடிட் பண்ணலாம், அப்லோட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தம்பனியில் எடிட் பண்ணுறது எல்லாமே எல்லா விதமான யூடியூப்க்கு தேவையான எல்லா ப்ரொசீஜருமே நம்ம மொபைல் மூலியமாகவே பண்ணலாம், அது எதுவுமே கவலைப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா குரோம் நம்ம பீட்டை நம்ம மொபைல் மூலியமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம குரோம் மூலியமாக போயிட்டு டெஸ்க்டாப் மோட் பண்ணிங்க அப்படின்னா அது மூலியமாக நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா, இட் நாட் ஃபார் கிட்ஸ், இட்ஸ் நோ ஃபார் கிட்ஸ், எஸ் ஃபார் கிட்ஸ், நோ ஃபார் கிட்ஸ் அப்படின்னு இருக்கும். நீங்கள் எப்போ எந்த ஒரு வீடியோ நீங்கள் நான் சாதாரணமான வீடியோ கொடுத்தாலும் சரி, பல வீடியோக்கள் எங்களுக்கு யூஸ் பண்ணாமல் வீடியோ இருந்தால் நோ ஃபார் கிட்ஸ்னே கொடுத்துருங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த இந்த மாதிரி இப்போ வீடியோஸ், அப்புறம் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா வீடியோ நீங்கள் சொந்தமாக போடணும், உங்களுக்கு ஓன் கிரியேட்டாக இருக்கணும், உங்களுடைய சொந்தமான வீடியோ போடுறது பெட்டர். அடுத்து நீங்கள் வீடியோ டவுன்லோட் பண்ணி போடுறது ஏற்கனவே ரெகுலராக ப்ரொசீஜர் தான். இந்த வீடியோவில் வந்து
நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து புதுசாக நீங்கள் வீடியோ போகிறீங்க அப்படின்னா அடுத்தவங்க வந்து நான் அந்த சினிமா ஸ்டேட்டஸ் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணி போடுறேன், அடுத்தவங்க சாங்கை நான் வந்து காப்பி பண்ணி போடுறேன், அடுத்தவங்க மூவி இறக்கி நான் வந்து அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து காப்பி ரைட் வரும். ஃபஸ்ட்டு காப்பி ரைட்டிங் வரும், மறுபடியும் அதே தொடர்ந்து பண்ணிங்கன்னா ரெண்டாவது காப்பி ரைட்டிங் வரும், அதே தொடர்ந்து பண்ணிங்க அப்படின்னா மூன்று வாய்ப்புகள் உங்களுக்கு தருவாங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய சேனலில் டெர்மினேட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு ஃபோட்டோ கூட நீங்கள் எடிட் பண்ணால் கூட எதுலேருந்தோ கூகுள்லேருந்தோ எதுலேருந்தே டவுன்லோட் பண்ணி போடக்கூடாது. நம்ம ஒவ்வொன்ற விஷயம் நம்ம ஒவ்வொன்றும் நம்மளுடைய ஓன் கிரியேட்டாக இருக்கணும். கம்பெனியும் அப்படி தான், கம்பெனியிலும் வந்து நம்ம கிரியேட் பண்ணி பிக்சாட் இருக்குது, நிறையான அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, நீங்கள் எதாவது டவுட்டாக இருந்தால் கீழே கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். இந்த யூடியூப் சேனலில் எப்படி நம்ம ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே டேலண்டில் தான் இருக்குது. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம அதை ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஃபுல் அண்ட் வந்து நீங்கள் ஸ்டார்டிங் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் வந்து கைவிடக்கூடாது. நீங்கள் டெய்லிக்கும் அந்த 1000 சப்ஸ்கிரைபர் வர ரீச் பண்ணுற வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக வந்து நீங்கள் வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்சிங் ஹவர்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் இது புதுசாக வந்து சைல்டுக்கு வந்து அகேன்ஸ்டாக இருக்கிறதுனால அந்த ஒரு ஆப்ஷன்ஸும் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் வந்து நம்ம சேனலுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. நீங்கள் ஒரு புதுசாக நீங்கள் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் புதுசாக ஒரு மெயில் ஐடி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக ஒரு மெயில் ஐடி அவர் பாஸ்வேர்டு கொடுக்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் நேம் நம்பர் சிம்பிள்ஸ் அந்த மாதிரி மூணு விதமான கலந்த விதமான நீங்கள் சிம்பிள்ஸ் போட்டு வச்சு பாஸ்வேர்டு வச்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஏன் அப்படின்னா பல நிறைய ரீச்சபிளான யூடியூப் சேனல்ஸே நிறைய பேரை வந்து நிறைய சேனல்ஸ் வந்து ஹேக் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரியான சமயத்தில் வந்து இந்த மாதிரியான நேம் நம்பர் சிம்பிள்ஸ் இந்த மாதிரி மூணு சிம்பிள்ஸ் வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம சேனலை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு கூகுள் வெரிஃபிகேஷனுக்குள்ளே போயிட்டு 2-step வெரிஃபிகேஷன் அந்த இதையும் எனேபிள் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய ஒவ்வொரு மெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய பர்சனல் மொபைலுக்கோ இல்லை பர்சனல் மெயில் ஐடிக்கோ பர்மிஷன் கேட்டால் நீங்கள் அக்செப்டட் அப்படின்னு கொடுத்தா மட்டும்தான் அந்த அங்கே வந்து எடுத்துக்கொள்ளும். அப்புறம் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி போட்டால் மட்டும்தான் வந்து அது செட் ஆகும். நீங்கள் 2-step வெரிஃபிகேஷன் கொடுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி நம்ம பணம் ஏர்னிங் பண்ணுற மாதிரி இருக்கும், இருந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் நிறையா பேர் யூடியூப் சேனல்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, எதாவது டவுட்டாக இருந்தாலும் எனக்குடைய கமெண்ட் பாக்ஸையும் கமெண்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, அந்த வாட்ஸ்அப் லிங்க் உள்ளேயும் வந்து என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது, வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையிலையும் என்னை வந்து கான்டாக்ட் பண்ணலாம், எந்த டவுட்டஸ் இருந்தாலும் சொல்லலாம். இதுதான் நண்பர்களே நம்ம யூடியூப் சேனலுடைய நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. நான் ஷார்ட் டைமில் வீடியோஸ் முடிக்கணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஷார்ட்டாக முடிக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டாக இருந்துச்சுன்னா பாக்ஸ் அப்படியே மெசேஜ் பண்ணலாம். நன்றி, வணக்கம். யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறதுக்கு பண்ணீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது யூடியூப் சேனலை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க பண்ணணும்னு நினைக்க ஐடியா இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வணக்கம் உங்களே, நன்றி, வணக்கம்.